இலங்கை முகாம் தமிழர்களுக்கு நலத்திட்டங்களை அறிவித்த தமிழக அரசுக்கு குறிஞ்சிப்பாடி முகாம் தமிழர்கள் நன்றி தெரிவித்தனர் மேலும் வீடு கட்டி கொடுக்கும்போது சமத்துவரம் போன்று தனித்தனி வீடுகள் கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் என்ற பெயரை தமிழர் மறுவாழ்வு முகாம் என மாற்றுவதாக சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டார் மேலும் முகாமில் வசிப்பவர்களுக்கு வீடு மற்றும் இதர உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு இருநூற்று அறுபத்தோரு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தார் மேலும் அவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் வாழ்க்கை திறனை மேம்படுத்தவும் மொத்தம் முன்னூற்று கோடி கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்த அறிவிப்பை வரவேற்று கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடி முகாம் வாசிகள் நன்றி தெரிவித்தனர் குழுக்களை அமைச்சி இந்த இலங்கை மக்களுக்கு வந்து இலங்கை அகதிகளுக்கு வந்து நல்லபடியான ஒரு உதவிகளை இப்போ கூட இலங்கை அகதிகள்னு சொல்லக்கூடாது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது தொடர்பாக எல்லாமே அஞ்சு அஞ்சு வீடுகள் வந்து தொடர்பு ஒரு கூரை பிரிச்சிச்சுன்னா இன்னொரு கூரை பிரிச்சிரும் ஒவ்வொரு வருஷமும் இது எங்களுக்கு ஒரு பாதிப்பான சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு தனித்தனி வீடுகளை கட்டித்தந்து சமத்துவபுரம் வீடுகள் மாதிரி தனித்தனி வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் ஐயா ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த எங்கள் குறிஞ்சிப்பாடி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தாப்பாத்தி வாய்ப்பட்டி ஆகிய முகாம்களில் நானூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் வாழும் எங்களை அகதிகள் என்று கூறி வந்த நிலையில் அந்த நிலையை மாற்றி தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று அறிவித்துள்ள தமிழக முதல்வருக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி கூறியுள்ளனர் மேலும் தங்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கையான குடியுரிமை வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில திட்டங்களை வந்து ஐயா வந்து தளபதி ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு அறிவிச்சிருந்துருக்காரு அதனால் வந்து எங்கள் மக்கள் வந்து மிகுந்த சந்தோஷம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முகாம் மக்களும் வந்து மிகுந்த சந்தோஷத்துடன் வந்து இதனை வந்து ஒரு கொண்டாடி வர்றாங்க அதனால் ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்கள் நாங்கள் வந்த நாட்கள் முக முதற்கொண்டு அகதி என்ற ஒரு போர்வையிலே வந்து அகதி முகாம் அகதிகள் முகாம்ங்கிற போர்வையை வந்து நீக்கி முகாம் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க ஈழத் தமிழர் குடியிருப்பு முகாம் வாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு குடியிருப்பை வந்து அந்த ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதனும் அதனை வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொள்கிறது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அந்த அறிவிப்பெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு உதவி இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக இருந்துச்சு இப்போ அடுத்து வந்து பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடுத்து அந்த அறிவிப்பு வரும் வேலைகள் கிடைக்கும் இங்கே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் தங்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கையான குடியுரிமையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் கல்வி கடன் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்தனர் வீடு கட்டிக் கொடுக்கும் போது சமத்துவம் போன்று தனித்தனி வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்